Hi friends, welcome back to Samayal Osai. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப எம்மியான அவல் சேமியா ரெண்டுமே சேர்த்து ஒரு எம்மியான ஒரு பாயசமும் அவல் உருண்டையும் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியா இருக்கு. எந்த ஒரு ஃபெஸ்டிவல்னாலும் நம்ம வந்து வெறும் சேமியா வச்சு செய்வோம். சோ அவலும் வச்சு செய்யும்போது அதோட டேஸ்டே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். சோ வாங்க நம்ம இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அவல் பாயசம் செய்யறதுக்கு நீங்க 1/4 லிட்டர் பால் எடுத்துர்க்கேன். 1 கப் அவல், கொஞ்சம் திராட்சை, முந்திரி. இன்னைக்கு நாட்டுக் சக்கரை வச்சு தான் நம்ம இந்த அவல் பாயசம் செய்ய போறோம். சோ 1 கப் நாட்டுச் சக்கரை எடுத்துர்க்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு pan எடுத்துர்க்கேன். pan ல 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகினதும் நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரியும் இந்த திராட்சையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி சேர்த்துக்கலாம். பாருங்க இப்போ நல்லாவே வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை எடுத்துக்கலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க அவலையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப வாசனையாக இருக்கும் அவலில் நம்ம நெய்யில் வறுக்கும்போது. கொஞ்சம் முறுமுறுன்னு வர அளவுக்கு நம்ம வறுக்கணும். அது நமக்கு சேஞ்சஸ் நமக்கே தெரியும். வறுக்கும் போதே நம்ம பார்க்கலாம், கண்டிப்பாக நல்ல சேஞ்சஸ் தெரியும் நல்லா வறுபட்டிருக்கா இல்லையானி. பாருங்க அதோட கலர் கூட நல்லா சேஞ்சஸ் ஆயிரும். இப்போ நல்லாவே வறுபட்டுடுச்சு. இப்போ இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ ஒரு pan எடுத்துருக்கேன். இந்த pan ல கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க சேமியாவும் கொஞ்சம் நம்ம இந்த நெய்யில் வறுத்துக்கலாம். வறுத்த சேமியாவாக தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நெய்யில் வறுத்துக்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சேமியா வந்து எப்போவுமே நம்ம ரொம்ப எடுத்துக்க வேண்டாம். அவல் பாயசம் செய்யும்போது கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். 1 கப் அவல்னா 1/2 கப்பு சேமியா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா வறுப்பிடுது. இப்போ நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதை நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ ஒரு pan எடுத்துருக்கேன். பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லா கெட்டியான பால் தான் நான் எடுத்துருக்குறேன். பால் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் இந்த மாதிரி இந்த ஓரங்களெல்லாம் நம்ம எடுத்து விட்டுக்கணும். இப்போ பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்துடலாம். சேமியா நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அவல் சேர்த்துக்கலாம். பாருங்கள் சேமியா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அவல் சேர்த்துக்கலாம். இப்போ அவலும் சேமியா ரெண்டுமே நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ நாட்டு சக்கரை சேர்த்துக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க அளவு எல்லாமே இன்றைக்கி கரெக்டான அளவு. பாருங்கள் அதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நமக்கு பாயசம் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம இதில் கொஞ்சம் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் நம்ம ஏலக்காய் தூளையும் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள் ரொம்ப அருமையான
அவல் பாயசம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சுவையான ரொம்ப டேஸ்டியான அவல் சேமியா பாயசம் ஒரு சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அவல் உருண்டை செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கேன். இதில் இன்றைக்கி ஒரு கப் அவல் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு கப் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நாலு ஏலக்காய், கொஞ்சம் முந்திரியும் சேர்த்து நம்ம நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்தளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா நெய்யில் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சளவு பால் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் பால் நிறைய சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்தளவுக்கு நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த அவலை நம்ம உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்க வேண்டியதான். நம்ம குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் பசங்க ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் உடனே பண்ணலாம் இது. ஸோ ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப எம்மையான டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி அவல் வச்சு ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரெண்டுமே ரொம்ப சூப்பர்வான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இதை பிடிக்கும்போதே நம்ம நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். ரொம்ப சூப்பர்வான அவல் உருண்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், அவல் உருண்டை அவல் பாயாசம் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பின் அரசியுடன் இணைவோம்.